தமிழக முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் இன்று பதவியேற்றுக் கொண்டார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அவருடைய தலைமையில் 34 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சட்டசபை தேர்தலில் திமுக 125 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது. சட்டமன்ற திமுக தலைவராக மு.க. ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோரியதை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் புதிய அரசின் பதவியேற்பு விழா எளிமையாக நடைபெற்றது. அதில் மு.க. ஸ்டாலினுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அவரோடு 34 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த விழாவில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் எம்எல்ஏக்கள் மக்கள் நீதிமய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.